அடியவனாக இருந்து அந்த திருநாவுக்கரசன் கொடுத்ததால் அவனுக்கு ஒரு மாற்று அதிகமாக கொடுத்தேன் என்று இறைவனே தீர்ப்பளித்து விட்டார். ஆகவே இந்த ஞான சம்பந்தரும் தீர்ப்பு அளிப்பார் என்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல கதா கலச்சம் எல்லாம் கொடுக்கும், நல்ல குரல், ரொம்ப அழகா பேசுறாரு. நல்ல கவனிங்க, இதுல மட்டும் டிராக்ல இருந்து விலகப்படாதுங்க. இந்த தலைப்புல இஷ்டத்துக்கு போயிட்டு எல்லாம் விளையாட்டு காட்ட முடியாது. இது காலில் விலங்கு மாட்டிட்டு பரதநாட்டியம் ஆடுற மாதிரி அங்கனுக்குள்ளதான் ஆடணும். அழகழகான விஷயத்தை எடுத்து சொன்னார் பாருங்க. நீங்கள் காரை உருவாக்கியவராக இருக்கலாம், ஓட்டுவதற்கு டிரைவர் வேணும், அது நாங்க தான் அடியார்கள். அதுக்கு தான் அவர் சொல்றாரு, உழைப்பு கொண்டவர்கள் தான் தொண்டராக மாறினா தான் நாவுக்கரசுக்கு பெருமை. இன்னைக்கு கூட அந்த கோயிலுக்குள்ள போங்க, அந்த நாலு பேர்ல யாரு திருநாவுக்கரசன் எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? தோல்ல உளவாரப்பட வச்சிருப்பார், கோயில பூரா சுத்தம் பண்ணுவார். அதெல்லாம் இன்னைக்கும் பல கோயில்கள்ல கல் மண்ணா போட்டு வச்சிருக்கோம், அவர் வந்தாலும் வருவார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்த வேலை இல்லாம போயிருக்கூடாது இல்லையா, வேலை வாய்ப்பு திட்டம் மாதிரி வச்சிருக்கோம். அருமையா பேசினார் அடியார். 66 ஆண்டு காலம் நடத்துறதுனா எப்படி பெரிய விஷயம். நான் வந்திருக்காருல்ல ஒருத்தர், இப்போ கூட சொன்னாங்கல்ல அவரை, 66 வருஷம் 40 தான் சொல்ல வந்தேன். மதுரையில் அழகர் ஆற்றுல இறங்குற போது நான் போய் அந்த நேர்முக வர்ணனை பண்ண போவேன் தொலைக்காட்சிக்கு. அப்போ நான் என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்தேன் அப்படின்னா, ஒவ்வொரு நடிகரை சொல்கிற போதும் இவர் இத்தனை வருஷம் சூப்பர் ஸ்டார், இவர் இத்தனை வருஷம் அப்படின்றவங்கள, ஆனால் எவர் கிரீன் சூப்பர் ஸ்டாரா ஒருத்தர் உண்டுனா அவர் அழகர் தாங்க. மதுரையில் 500 வருஷம் வர்றாரு, 10 லட்சம் ஜனம் போயிட்டு இருக்க பின்னாடி. அதுல சிலர் 50 வருஷம் சிலர் 100 வருஷம் கேட்டிருப்போம். ஆனா அந்த ஆல்பர்ட் விக்டர் பாலம் இருக்கு பாருங்க, 120 வயசு அந்த பாலத்துக்கு. இன்னைக்கும் அழகரை பார்த்துக்கிட்டே இருக்கு அந்த பாலம். அது நம்ம அகிரணை பொருள்னு சொல்றாங்க, ஆனா அறிய முடிகிறது இல்ல, பாலம் நிக்குது. அதான் பெரிய ஆச்சரியம். வடநாட்டில் ஒரு பாலத்தை கட்டி மந்திரியை கூப்பிட்டு திறக்க விட்டுருக்காங்க, அவர் ரிப்பனை வெட்டியிருக்காரு, பாலம் விழுந்துருச்சு. அதில் தான் பாலத்தை கட்டியிருந்துருப்பாங்க, விட்டுருக்கு அதை போய் வெட்டிவிட்டார். இவர் எப்படி இருக்கும் பாருங்க, அழகா சொன்னார். அடியார்களுடைய அந்த தன்னலம் பாராத தன்மைங்க, அருமை அருமையாக சொன்னார். அஷ்டபிரபந்தத்தை பற்றி சொன்னார். வீரவாக பட்டம்ங்கிறது புது செய்தி, இது வரைக்கும் நானே கேள்விப்பட்டதில்லை. ஒரு ஊருக்கு போனால் நின்று 4 விஷயத்தை தெரிஞ்சுட்டு வரணுங்க. திரு திரு திருன்னு ஒடியாரப்படாது, சீரியல் முடிய போது அப்படி, அது முடியவே முடியாது, நீங்க கவலைப்படாதீங்க. இன்றைக்கும் ஏழையல் பிறவிக்கும் நம்மளோட அது வரப்போகுது. என்னைக்காவது முடியுமா? முடியல. பல இடங்களில் நான் வந்து திருக்குறள் சொல்ல சொல்லுவேன் குழந்தைகளை எல்லாம், செல்வத்துள் செல்வம் அப்படின்னு உடனே குழந்தைகள் செவி செல்வம் சொல்லும், பெரியவங்க பேசாம இருப்பீங்க. நான் ஏதோ இந்தி பாட்டு பாடுறேன்னு நினச்சி, செல்வத்துள் செல்வம் என்ன ஒருத்தர் தான் சொல்றாரு, செவி செல்வம் அச்செல்வம் அத்தடி. என்ன இவ்வளவு அமைதியா இருக்கீங்க, பாடத்திட்டத்துல இல்லையா அந்த குரல்? பரவாயில்ல, ஒரு கூட்டத்துல ஒரு அம்மா செல்வத்தில் செல்வம்ங்கிறேன், திருமதி செல்வம் அப்படிங்கிறாரு. அது ஏதாவது சொல்லுச்சுல்ல, இருக்கட்டும், குறை சொல்றேன்னு இல்லைங்க. நம்ம கவனமெல்லாம் மாறி போச்சு, நம்ம என்ன பண்றது, நல்ல விஷயங்களை சொல்லுதல். வீரபாக தேவருக்கு எல்லாம் கொடுத்த பிறகுதான் முருகப்பெருமானை வாங்கிக்கிறாருங்கிறப்ப யார் முதலில்ங்கிறத கேட்டார். நல்லா அருமையா பேசினாரு, அவருக்கு நன்றி சொல்லி. இப்ப நீங்க கவனமா இருக்கணும், பெண்கள் பேச வர்றாங்க. பெண்கள் பேசினா நம்ம நாட்டில் மரியாதை அதிகம். எப்படின்னு கேக்குறீங்களா, வீட்டு வாசல்ல கல்லு பிள்ளையார் மாதிரி ஆம்பளை உட்காந்துருப்போம், ஒரு பிச்சைக்காரன் கூட நம்மளோட சோறு கேட்டதில்லை. அம்மா தாயை நம்மளை கேட்டுக்கணும், எப்பா பெரியப்பா இட்லி ஓட்டு கேட்டுக்கணும், பெரியப்பா பல்ல பேத்துக்கிடுவோம். பஸ்ல கூட ஆம்பளை சீட்ல பொம்பளை உட்காரலாம், நம்ம ஊர் நியாயம். தப்பி தவறி ஒரு பொம்பளை சீட்ல உட்காருங்க, சில கிளவி தலையை அப்படியே விரிச்சு போட்டு அந்நிய மாதிரி ஆடிடும். எந்திரி நாட்டை கெடுத்த நாய், அவன் அவன் காசுல போறான், அவனை பிடிச்சி அந்த வை வஞ்சு. அதுல பஸ்ல எழுதி போட்டுக்கலாம், படிச்சு பார்த்தேன் உட்கார்ந்து. பெண்களுக்கு எத்தனை எழுத்து, பெண்கள் பூவையர் வளைக்கரம் மகளிர் இத்தனையும் பார்த்தா இங்கிலீஷ்ல லேடிஸ். ஆண்களுக்கு ஆண்கள் எழுதாட்டா பரவாயில்லங்க, திருடர்கள் ஜாக்கிரதை எழுதிக்க செய்யறாங்க. விளம்பரங்களோட பாருங்க, சொட்டு நீளம் டோய் அப்படிங்கிற அவர்த்த வந்து இருக்கட்டும். ஆண்கள் பேச முடிச்சாங்க, பெண்கள் வரணும்.
அருளாளர்கள்னா சாதாரணம் நினைக்கிறீங்களா? எத்தனை தவம் இருந்து அவர்கள் வந்திருக்க வேண்டும். ஓராயிரம் ஆண்டு ஓய்ந்து கிடந்த பின் வாராது போல் வந்த மாமணியை தொற்போமோனா பாரதி, எவ்வளவு பெரிய விஷயங்க. பாருங்க, பேராசிரியை குரு ஞானாம்பிகை அவர்கள் அருளாளர்கள் தான் என்று பேச வருகிறார்கள். இவங்க முடிச்சோடனே அவங்க பேசுவாங்க, முடிச்சோடனே நான் திருப்பி சொல்றேன், நீங்க உடனே இசை நிகழ்ச்சி கேட்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆழ்ந்த ரேடியாவின் மாநில செய்திகள். உங்களுக்கு மறந்துடக்கூடாது, எனக்கு மறந்துடக்கூடாது. ஏறுமையிலே நீ விளையாடு முகம் ஒன்றே, ஈசருடன் ஞானமொழி பேசு முகம் ஒன்றே, கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமான். இந்த இனிய நன்னாளிலே நிறைவான இந்த விழாவை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற ஆன்றோர் பெருமக்களே, திரளாக இங்கே கூடியிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பார்ந்த குழந்தைகளே, மேடையில் வீற்றிருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, பெருமைக்கும் போற்றுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, எதிரணியிலிருந்து வந்தார் சகோதரர், ஓட்டுநர் பற்றியெல்லாம் மிகச் சிறப்பான விளக்கம் கொடுத்தார். யாருனாலும் போய் அங்க உட்கார்ந்து ஓட்ட முடியாதுங்கய்யா. ஓட்டுநர்னு சொன்ன அனுபவம் வாய்ந்த யாராவது விதிமுறைகளை விதித்திருக்க வேண்டும். அந்த விதிகளை எழுதியவர்களைத்தான் நாங்கள் அருளாளர்கள்னு சொல்றோம். இப்போ நீங்க இந்த டிரைவிங் லைசென்ஸ் தந்ததே அவங்கதான். சும்மா போய் வந்தவங்க போனவங்க எல்லாம் உட்கார்ந்து முடியுமா அந்த இடத்துல? திருஞான சம்பந்தரை பற்றி சொல்லும் பொழுது திருநாவுக்கரசருக்கு படிக்காசு கொஞ்சம் ஜாஸ்தியா கொடுத்துட்டாங்கன்னு. ஐயா, திருஞான சம்பந்தர் குழந்தை ஊர் ஊரா போய் சிவபெருமானுடைய புகழையெல்லாம் பாடி மக்களுக்கு தெரியப்படுத்துறாரு. இன்னைக்கு இருக்கிற மாதிரி வசதி கிடையாது, அன்னைக்கு போக்குவரத்து வசதி கிடையாது, மின்சார வசதி கிடையாது. இந்த திருச்சியில இருந்து தேவக்கோட்டை வரதுக்கு மழை வந்ததுக்கு எனக்கு 2 மணி நேரம் தாமதமாகுது. நாடு முழுக்க போய் தன்னுடைய பக்தி நெறியை எல்லாம் பரப்பினாரே அந்த குழந்தை, சிரமப்படாதன்னு சொல்லி முத்து பல்லக்கே இறைவன் கொடுத்து பாட சொன்னான் என்றால் இதைவிட சிறப்பு என்ன வேணும் சொல்லுங்க. தனிநாயக அடிகளார் என்ற மிகப்பெரிய தமிழறிஞர் சொல்றாரு, ஆங்கிலம் வணிகத்தின் மொழி, லத்தீன் சட்டத்தின் மொழி, கிரேக்கம் இசையின் மொழி, ஜெர்மன் தத்துவத்தின் மொழி, பிரெஞ்சு தூதின் மொழி, இத்தாலியன் காதலின் மொழி என்று சொல்லி